கிராம திட்டத்தை ஆரம்ப காலத்தில் துணை நின்று முன்னெடுத்தி ஒரு தொண்டு நிறுவனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் எஸ்ஏஆர்டி நிறுவனம். அந்த நிறுவனத்தை நடத்தி இந்த தொட்டிப்பாலத்தை ரொம்ப கவனம் செலுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதுல ஒரு நிறுவனர் இப்ப வந்திருக்கிறாரு, அவருடைய நேரடி அனுபவத்தை கேட்போம். இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்தை பணியை நீங்க எப்படி முன்னின்று நடத்தி கொண்டு வந்தீங்க? அப்ப 1980 உசிலம்பட்டி பகுதி வந்து கடுமையான வறட்சிக்கு ஆளாச்சு. அந்த கடுமையான வறட்சியில் வந்து நிறைய பேர் ஊரை விட்டு ஊர் பஞ்சமுளைக்கு போக வேறு வேறு தொழில்களில் ஈடுபடுறதுக்கான ஒரு கட்டாய நெருக்கடி வந்ததுனால இந்த பகுதி வந்து முக்கியமாக அடிக்கடி வறட்சியால் பாதிக்கப்படுறதுனால இங்கே நீர்ப்பாசன வசதி வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒரு தீர்மானம் பண்ணோம். அந்த தீர்மானம் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த பழைய திட்டங்கள், அந்த பழைய திட்டத்தில் வந்து அந்த திருமங்கலம் பிரதான கால்வாயில் 10 திட்டத்திலிருந்து எங்களுக்கு தண்ணி பிரித்து கொடுங்கன்னு சொல்லி இந்த பகுதி மக்கள்லாம் சேர்ந்து கேட்டோம். அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பகுதியில் வந்து இந்த நீங்கள் கேட்குற இடத்துலேருந்து தண்ணி பாயக்கூடிய பகுதி வந்து மேடு பகுதி, இந்த மேட்டு பகுதிக்கு வந்து தண்ணி ஏறாது, லெவல் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது வந்து சரி திருமங்கலம் பிரதான கால்வாய் ஆரம்பிக்கிறது இடத்துலேருந்து எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அங்கேயும் அளந்து பார்த்துட்டு அங்கேயும் தண்ணி சரி லெவல் சரியில்லைன்னாங்க. அப்புறம் வந்து திருமங்கலத்தில் இது வைடாமுக்கு கீழே 2 கிலோமீட்டருக்கு கீழே தள்ளி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து எடுப்பாளையிலேருந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அப்புறம் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க திருப்பி சர்வே பண்ணி அந்த திட்டத்தை அப்போ தான் வந்து கொள்கை லெவலில் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கிறது. முதல்ல கொள்கை லெவலில் ஏற்றுக்கிட்ட பின்னாடி ஒரு சாம்பிள் சர்வே பண்ணுறாங்க. அந்த சாம்பிள் சர்வே பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு டீட்டெயிலாக ஒர்க் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல லெவல்னு சொல்லி இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்போ ஃபண்ட் இல்லைன்றாங்க, போதுமான நிதி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே வந்து அப்போ இந்த வைகை சீரமைப்பு முல்லை பெரியாறு சீரமைப்பு திட்டத்தில் உலக வங்கி நிதியின் கீழே சிமெண்ட் ஸ்லாப் திட்டம் ஸ்லாப் அந்த போடுற திட்டம் செயல்படுத்திட்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் பணம் மிச்சம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுறது போக மிச்சம் இருந்த பணத்தை இதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டோம். அப்போ அதுக்கு ஒப்புதல் வாங்கி அந்த நிதியை கண்டுபிடிச்சாங்க. முதல்ல லெவல் இல்லைனாங்க, அப்புறம் நிதி இல்லைனாங்க, அப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து தண்ணி இல்லை அப்படின்னாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லும்போது ஏற்கனவே முல்லை பெரியாறு பகுதியிலையும் வைகை பகுதியிலையும் கம்மாயிலிருந்து பல கம்மாய்கள் வந்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி அதெல்லாம் வீட்டு முனைகளாகவும் ஆஃபீஸாகவும் மாறிடுச்சு. அப்போ அந்த தண்ணி மிச்சம் இருந்துச்சு. அந்த தண்ணியை வந்து எங்கள் பகுதியில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அந்த தண்ணியை கொடுக்க போகும்போது அப்போ என்ன சொன்னாங்க, இது வந்து வைகை தண்ணி, வைகை தண்ணி வந்து ராம்நாடுக்கு தான் சொன்னோம், உசிலம்பட்டிக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சொன்ன அந்த ஏற்கனவே இருந்த கம்மாயில் இல்லாமல் வைகைக்கு உள்ள கம்மா கிடையாது, முல்லை பெரியாருக்கு உள்ள கம்மா, அதனால் வந்து முல்லை பெரியார் தண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி சொல்லும்போது திருப்பி அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு சம்மதப்பட்டாங்க. அந்த தண்ணியை கொடுக்க போது கூட அப்போது ஆட்சியில் இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து இதை தன்னுடைய சொந்த தொகுதியை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் கே ஆர் நடராஜன் பழைய எம்பி அவர் மூலமாக கவர்னர் அலெக்சாண்டரை சந்தித்து அந்த திட்டத்தை வந்து கேன்சல் பண்ண வச்சோம். அதாவது இந்த தண்ணியை இந்த தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாத வேறு தொகுதியை கொண்டு போக விடாமல் இருக்கிறதுக்கு சம்மதம் பண்ண வச்சோம். அப்போ முதல் கட்டமாக லெவல் இல்லைன்றத லெவலில் கொண்டு வர வச்சோம், ரெண்டாவது நிதி இல்லைன்றத நிதி கொண்டு வர வச்சோம், தண்ணி இல்லைன்றத தண்ணி கொண்டு வர வச்சோம். அதுக்கப்புறம் இந்த வேலைப்பாடு வரும்போது இந்த வேலை திட்டங்களில் வந்து போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாமல் நிறைய காலமாக ரொம்ப பெண்டிங் ஆச்சு. இன்னொன்று வந்து இதுக்கு சரியான தொழில்நுட்ப ஒரு ஆலோசகர்களும் தொழில்நுட்ப ஆலோசனை கொடுக்காம பெண்டிங் போட்டாங்க. அதனால் இதெல்லாம் இப்போ சரி பண்ணி இந்த 58 கிராமத்துக்கு இப்போதைக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கால்வாய் தொட்டிப்பாலம் அமைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து எங்களுடைய கோரிக்கைகளில் ஒரு சிறு ஒரு ஒரு உதவி தானே தவிர ஒட்டுமொத்தமாக இதுக்கு ரெகுலராக தொடர்ந்து எங்களுக்கு தண்ணி வந்தால் தான் உண்மையில் இந்த பாசனத்தில் வறட்சி நீங்கி பஞ்சமுளைக்கு போகாமல் இங்கே இருக்க மக்கள் சுய தொழிலில் ஈடுபட்டு விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். 58 கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள், நிலமில்லாத விவசாய குழுக்கள் இவங்க எல்லாத்தையுமே அந்தந்த ஊர்களில் சங்கமாக அமைச்சு இந்த சங்கங்கள் மூலமாக கிராமங்களில் வந்து அவங்க மக்களுடைய பங்களிப்பை உருவாக்கி எங்களோட நாங்களும் ஒரு சில பங்களிப்பு கொடுத்து இதுக்கு பல சில தலைவர்களை உருவாக்கி பாசன வசதி வேண்டுவோர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலமாக தான் இந்த முக்கியமான வேலை. அதாவது எஸ்ஐஆர்டி என்ன தான் லீட் பண்ணாலும் என்னுடைய பின்னணியாக இருந்தது ஆணி வேறாக இருந்து செயல்பட்டது எல்லாமே இந்த பாசன வசதி வேண்டுவோர் சங்கம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர் மட்டும் பிறகு பேர் சொல்ல முடியாது. அதுக்கு உதவி உறுதுணையாக இருந்த எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து அவங்க பாதத்தொட்டு என்னுடைய நன்றியை மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பாத்தீங்கன்னா இந்த 58 கிராம பாசன திட்டம்ன்றது ஒரு பெரிய போராட்ட வரலாறு நீண்ட நெடிய பயணத்துல இது வந்திருக்கு அதுல முக்கியமான பங்களிப்பு வந்து எஸ்ஏஆர்டி நிறுவனம் இருந்திருக்கு அவருடைய நிறுவனத்தில் வாயா அவருடைய வாயால நீங்க இத கேட்டிருப்பீங்க அவர் சொன்னது கொஞ்சம் தான் அது பெரிய வரலாறு அந்த பங்களிப்பு அவர் வாயால கேட்டிருப்பீங்க நீங்களும் ஏனா இந்த இளைஞர்களுக்கு வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது பழைய பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதற்காகவே அவர்கிட்ட இப்ப சொல்ல வச்சிருக்கோம்